அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓமுருகாலேந்து ராஜன் பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி. இதுக்கு நடுவில் நம்ம ஏகப்பட்ட செமினார்லாம் பண்ணோம். இ காமர்ஸ் செமினார் பண்ணோம், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் செமினார் பண்ணோம். இந்த செமினார் மூலமாக நம்ம மக்களுக்கு வந்து சுயதொழில் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 200 பேருக்கு மேலே வந்து தேடிப்பட்ட இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்லைன் மூலமாக. இந்த பயிற்சி மூலமாக ஒரு 200 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஓகே, இ காமர்ஸ் பற்றி இப்போ அந்த டாபிக் மட்டும் நான் இப்போ பேச வரேன். எதுக்கு இ காமர்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நாள் கிளாஸ்க்கு போகிறாங்க, ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நாளே எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி எல்லாரும் பொருளை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. பேமெண்ட்டை வாங்க தெரியாமல் இல்லை அந்த இறக்குமதி செய்கிறவங்களும் பேமெண்ட்டை கொடுக்காமல் அவங்கள விட்டுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் நஷ்டமாயிட்டாங்க. அவங்க ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபா கொடுத்து ஏற்றுமதியை கற்றுக்கிட்டு ஒரே நாளில் கற்றுட்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்த தெரியல படுத்தாமல் லாஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் தொழிலை விட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம தமிழர்களுடைய தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி வர்றதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும்போது அப்படி தொழிலில் துவங்கி நஷ்டப்பட்டு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதோட குறைச்ச முதலீடு வச்சுருக்கவங்களுக்கு ஏற்றுமதி தொழில் பண்ண முடியல. அவங்களுக்காக அப்புறம் அவங்க சகோதர சகோதரிகள், நம்ம வீட்டில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் படித்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆன்லைன் தொழிலை செய்யணுங்கிறதான் நம்மளோட விருப்பம். அதை எப்படி, ஏன்னா வெளிநாடுகளில் ரொம்ப ஈஸியாக செய்கிறாங்க, ஏன் இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் செய்யக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம், எவ்வளோ முதலீடு பண்ணணும், எப்படி நான் அந்த பொருளை வாங்கி விற்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம், இதுக்கெல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு, வெளிநாட்டு கம்பெனி அமேசான் வந்திருக்கு, ஈபே வந்திருக்கு, ஃப்ளிப்கார்ட், அதெல்லாம் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் தான். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் நார்த் இந்தியன்ஸ் தான் அதில் கூடி கட்டி பரவுகிறாங்க. எகெயின், நார்மல் தொழிலையும் நார்த் இந்தியன் தான் நம்பர் 1, ஆன்லைன்லேயும் நார்த் இந்தியன் நம்பர் 1. ஏன் அப்படின்னா, அவங்கள்ட்ட அந்த தொழிலை பற்றின அறிவை ஷேர் பண்ணிக்கிறாங்க, பட் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆன்லைன் தொழிலை எப்படிங்க துவங்குறது அப்படின்னு கேட்டால், இது வந்து நார்மலாக ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆன்லைன் மூலமாக நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தொடங்குகிறோம். இதை வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நம்ம எங்களையும் ஸ்டக்காகி நின்றாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் அப்படின்னு ஓமுருகா மூலமாக கொண்டு வந்துருக்கோம். சரி, இந்த பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பொருட்களை தேர்வு செய்கிறதுக்கு உதவி பெற்று கொடுக்குது. எந்த பொருட்களை எடுத்து விற்கிறது அப்படிங்கிறதுக்கு, அதே நேரத்துக்கு அந்த பொருட்களை நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியாவிலே எங்கே பெஸ்ட்டான ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணோம். இதே சைனா மாதிரி நாடுகள்லேருந்து வாங்கி விற்கணும் இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொரியர் மூலமாகவோ மற்றதில் வாங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35% to 40% வரைக்கும் டேக்ஸ் அந்த மாதிரி போயிடுது. இந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அவாய்டுன்னு சொல்ல முடியாது, இதை வந்து ஹேண்ட் கேரியில் கொண்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நம்ம குரூப்லேயே ஆளுங்கள்லாம் வந்து சைனாவில் ஷென்ஷனில் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, ஹாங்காங்கில் ஆஃபீஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இந்தியா வரும்போது ஹேண்ட் கேரியில் கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு ஜாமான் எடுத்துகிட்டு வராங்க, சின்ன சின்ன ஐட்டம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 16% to 15% நம்ம வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக கொடுத்துறோம். ஏன்னா டேக்ஸுன்னு கட்ட போனோம்னா 45%, ஹேண்ட் கேரிக்கு 15% கொடுத்துறோம். அவங்க அந்த பொருட்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு 10 பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பொருள் ஒரு பொருளோட வேல்யூ வந்து ஒரு லட்சம் 2000 ரூபா, 10 பொருள் 10000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெரிய முதலீடு வச்சு தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணுங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. இந்த 10 பொருளோடய நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும் பிஸ்னஸை. இதுக்கு வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் உங்களுக்கு உதவி பண்ணும். நம்மளோட இருக்கிற அந்த வெளிநாடுகள்லேருந்து நமக்கு அந்த ஹேண்ட் கேரி, அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து குருவின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி குருவியை வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய இப்போ ஆன்லைன் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அமேசான் மாதிரி கம்பெனிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா, இந்த ட்ராப் ஷிப்பிங்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பொருளை அமெரிக்காவில் விற்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்போ அமெரிக்காவில் இருக்க உங்களோட குடோனுக்கு நீங்கள் அனுப்பிடுறீங்க. அந்த குடோனில் அவங்க வச்சுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த குடோன் வாடகை மாதிரி உங்களோட பையர் வாங்கினோன்னே அவங்களுக்கு அதை வந்து கொரியரில் போட்டு அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துறாங்க, பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அமேசானுக்கு நீங்கள் இந்த பேமெண்ட் கட்டுறீங்க, பையர்கிட்டேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுருக்காங்க. இதில் அதான் சொல்கிறேன், இந்த
ஆன்லைன் தொழிலில் நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால நிறைய உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கிறது. இந்த பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் மூலமாக அவாய்ட் பண்ணலாம். இந்த பேக் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து இப்போ அமேசானில் ரொம்ப கம்மியான பொருட்களை நீங்கள் அனுப்புகிறீங்கிறப்ப அந்த குடோன் வேர் ஹவுஸ் இருக்குல்ல, அவங்க சென்ட்ரான இடத்துல வைக்க மாட்டாங்க. இப்போ சென்னைனா சென்னையில் வைக்க மாட்டாங்க. அந்த பொருளை கொண்டு போய்ட்டு திருச்சியிலையோ மதுரையிலையோ இந்த மாதிரி சின்ன கஸ்டமர்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய்ட்டு அந்த பொருளை வச்சுருவாங்க. அந்த கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதிகமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராதுங்கிறதுனால நிறைய பல்காக நிறைய ஜாமாக வச்சுங்கன்னா சென்டர் ஆஃப் பிளேஸ் வைப்பாங்க. லைக் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வச்சு இமீடியட்டாக சேல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் கைடெல்லாம், பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டில் கிடைக்கும். இதில் நம்மகிட்ட இருக்கிற அந்த பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டில் இருக்கவங்க அமேசானில் ஒர்க் பண்ணுறவங்களே நம்ம தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. சேல்ஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ராடக்ட்டை விற்கிறது, நம்ம எப்படி நம்ம வந்து சீக்கிரம் ஏர்ன் பண்ணுறது, இல்லை இந்த ப்ராடக்ட்லேருந்து எப்படி மற்ற ப்ராடக்டை சேர்த்து பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஓம் ரூபா மூலமாக செஞ்சு கொடுக்க நம்ம தயாராக இருக்கோம். அதுக்கான டீம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தைரியமாக வாங்க, பயனடைங்க. இதுக்காக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டியது நம்ம மேனேஜர் ஸ்ரீனிவாசன், அவரோட நம்பர் 7339424556. அவர் வந்து வாட்ஸ்அப்லேயும் அவைலபிளாக இருப்பார். ஏன் என்னோடய நம்பர் கொடுக்கலான்னு கேட்டாருங்க. நான் எல்லாருக்கும் 24 hours பேச முடியாதுங்கிறதுனால மேனேஜர் ஸ்ரீனிவாசன் வச்சுருக்கோம். அவர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவர் பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார். இதுவரை வந்து ஓம் ரூபாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துக்கு மற்ற வெளிநாடு, இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் ப்ராடக்ட்ஸ்களை வந்து சைனாலேருந்து நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஃபர்னிச்சர் இருக்குது, டேபிள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக லண்டன்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடுறதுக்கு இந்த ரேக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் சைனாவில் வாங்கினாங்க. அதை நம்ம குரூப் தான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கண்டெய்னரில் பேக் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஸோ நீங்கள் சைனாவில் எவ்வளோ குட்ஸ் வாங்கினாலும் அதை வந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து சேஃபாக உங்கள் பொருட்களை கொண்டு வந்து கிடைக்க சேர்க்கறதுக்கும் நம்ம ஓம் ரூபா குரூப் உதவி செய்யுது. மீண்டும் வணக்கம், நன்றி.